சுகுருமா சாதிகளை உட்கார வச்சுட்டு நீங்க எல்லாம் சூத்திரங்கடா, இந்த சூத்திரர்களுக்கு தானே தொழில் ஒதுக்கி இருக்கு, அந்த தொழில் செய்யறதுக்கு தான் நான் தான் காசு தரல, தமிழ்நாடு அரசு அதை எங்களை அமல்படுத்த விட மாட்டேங்குது, போய் அவனை சட்டை பிடிச்சு கேளுறான்னு சூத்திரரை சூத்திரருக்கு எதிராக நிறுத்துகின்ற அயோக்கியத்தனமான வேலையை வானதி சீனிவாசன் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த வானதி சீனிவாசன் வந்து இப்போ இவ்வளவு பெருமை பேசுகிறார் இல்லையா, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு உங்களுடைய பெருமைக்குரிய தொழில் இங்கே செய்ய ஜாதிக்காக நான் தான் போய் பேசுகிறேன்றாங்க பேசுகிறாங்கல்ல, இப்போ அவங்க அவங்க சாதிக்குரிய தொழிலை தான் செய்கிறாங்களா, அப்படி செய்து தான் இப்போது இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் ஈட்டி வைத்திருக்கிறார்களா? 700 ரூபா தவணை கட்ட முடியாத வானதி சீனிவாசன், வழி செலவுக்கு பணம் இல்லாமல் பாலசுப்ரமணியன் ஆதித்தனிடம் பணம் பெற்று கொண்டு ஊருக்கு திரும்பிய வானதி சீனிவாசன், ராஜாமண்ணா அண்ணாமலைபுரத்தில் ஒரு வீடு, ஓயமாரில் ஒரு வீடு, கோயம்புத்தூரில் ஒரு வீடு அப்படின்னு 2011 அவங்க தாக்கல் பண்ண சொத்து மதிப்பு 1,16,00,000. 2016 அவங்க தாக்கல் செய்த சொத்து மதிப்பு 6,12,00,000. இப்படியாக அவருடைய சொத்து மதிப்பு வந்து பல மடங்காக உயர்ந்திருக்கிறது. அப்போ குலத்தொழிலை செய்ய சொல்லி விஸ்வகர்மாக்களை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற வானதி சீனிவாசன் என்ன தொழில் செய்து இந்த சொத்தை எல்லாம் சேர்த்தார் அப்படின்றத சொல்லணும் இல்லையா, அதையும் அந்த விஸ்வகர்மாக்கள்கிட்டே சொல்லி இருக்கணும்ல. அவரு மொத்தம் வானதி சீனிவாசனுக்கு எத்தனை வீடு இருக்கு? அவர் வந்து காலையில வந்து ராஜா அண்ணாமலைபுரம், மாலையில வந்து ஓயம்மார், ஓய்வுக்காக கோயம்புத்தூர் அப்படின்னு 3 இடங்களில் அவருக்கான வீடு இருக்கு. 15,000 ரூபாய் நிதி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கடன் கொடுப்பாரு, கடன் வாங்கி கொடுக்கறதான் இவங்க வேலையா சொல்றாங்க. இதை செய்வதற்கு எதற்காக அவர் ஃபேமிலி பேஸ்டு பிசினஸ் பண்ணணும், செருப்பு தைப்பவருக்கு யாரா இருந்தாலும் கொடுக்க வேண்டியதானே, அல்லது தங்க ஆசாரியா இருக்கிற யாரா இருந்தாலும் கொடுக்க வேண்டியதானே, கொடுக்கலையில அப்ப உங்களுக்கு வேறு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் அதை குடும்ப ரீதியா செய்யணும்னு சொல்றீங்க அப்படின்னா, நாளைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேறு தொழிலுக்கு போய்விடக்கூடாது, செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் செருப்பு தைத்து கொண்டே இருக்க வேண்டும், அவர் டாக்டர் ஆகக்கூடாது, இன்ஜினியர் ஆகக்கூடாது, வேறு படிப்புக்கு போகக்கூடாது அப்படின்ற அந்த நோக்கத்தோடு தான் குடும்ப தொழில்கள் அப்படின்னு சொல்லி சாதிய தொழில்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள். விஸ்வகர்மா சாதிகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக கொம்பு செய்ய விடும் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். இது வந்து சமூகத்தினுடைய பொது அமைதியை கெடுக்கின்ற வழக்கை அவர் மீது பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் காவல்துறை, இல்லை அப்படின்னா. பார்வையாளர்களுக்கு வணக்கம். கோவை தெற்கு தொகுதியை சார்ந்த எம்எல்ஏ வானதி சீனிவாசன் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்த தமிழ்நாடு அரசு மறுக்கிறது என்று விஸ்வகர்மா சமூகத்தினரிடையே அவர் பேசிய பேச்சு தற்போது சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறியுள்ளது. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக தோழர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் பிறந்தது நீங்கள் செய்த பாவமா? விஸ்வகர்மா திட்டத்தை ஏன் அமல்படுத்த மறுக்கிறாங்க? நீங்கள் ஏன் இதுக்கு எதிராக கேள்வி கேட்க மாட்டுறீங்க? உங்கள் ஜாதிக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, அந்த பெருமையை குலத்தொழில்னு இவங்க வந்து கேவலப்படுத்துகிறாங்க, நீங்கள் ஏன் குரல் கொடுக்க மாட்டுறீங்க? மோடி உங்களுக்கு கோடி கோடியாக கொட்ட தயாராக இருக்கிறார் அப்படின்ற கேள்விகளை முன்வைத்து விஸ்வகர்மா ஜாதியினரிடையே வானதி சீனிவாசன் கொந்தளிப்பாக பேசியுள்ளார். அந்த பேச்சு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இல்லை, அவங்க விஸ்வகர்மா திட்டத்தை வலியுறுத்தி பேசுவது போல் ஒரு காட்சி தெரிகிறது. ஆனால் உண்மையிலே அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, நீங்கள் சொன்னது போல் அது வந்து கூட்டம். ஆனால் அந்த கூட்டம் எப்படி நடத்தப்பட்ட கூட்டம் அப்படின்னா, ஒரு தனியார் மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து விஸ்வகர்மா சாதிகள் என்று அறியப்பட்ட, அதாவது ஆச்சாரின்னு சொல்கிற சாதிகளைச் சேர்ந்தவர்களை எல்லாத்தையும் அழைத்து வந்து ஒரு 50-60 பேர் இருக்கிறாங்க. அந்த 50-60 பேரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அதில் பெரிய மனுஷர்களாக ஒரு சிலர் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள முன்வரிசையில் உட்கார வச்சு வானதி சீனிவாசன் முன்னிலையில் அந்த கூட்டம் நடக்குது. பூட்டிய அறையில் நடத்தப்பட்ட கூட்டம் அது. அதில் அம்மையார் பேசுகிறாங்க அப்படின்னோடனே யாரோ ரொம்ப பெருமையாக நினச்சி எவ்வளோ உற்சாகமாக பேசுகிறாங்க வானதி சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வெளியே விட்டுட்டாங்க. அப்படி வீடியோ எடுத்து வெளியே விடுறது அப்படின்றதுல தான் மாட்டியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து வெளியே விட்டதில் மாட்டினது அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அங்கேயும் வானதி சீனிவாசன் இருந்தாங்க. சீனிவாசன்ற அந்த தொழில் நிறுவனத்தை நடத்துகின்ற நபர் வந்து மன்னிப்பு கேட்க வந்த அந்த காட்சியை வந்து வீடியோ எடுத்து வெளியே விட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய எதிர்வினை தமிழ் சமூகம் ஆற்றியது, தேசிய அளவில் பேச உடனே நம்ம பார்த்தோம். இப்போ அதே போல் வானதி சீனிவாசன் இப்போ இதுதான் சொல்றது, நீ செய்த வினையெல்லாம் உனையறுக்க காத்திருக்குன்ற மாதிரி வானதி சீனிவாசன் பேசின கண்டென்ட்டை எவனோ ஒருத்தையும் பெருமையாக நினச்சி, அதையும் பெருமையாக நினச்சி தான் வெளியிட்டாங்க, இதையும் பெருமையாக நினச்சி தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, விஸ்வகர்மா சாதிகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக கொம்பு செய்ய விடும் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். அவங்க அரசுக்கு எதிராக ஒரு
கலகம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள தூண்டிவிடும் வேலையைத்தான் வானதி சீனிவாசன் அந்த கூட்டத்தில் செய்திருக்கிறார். உங்களுக்குலாம் என்ன தெரியும், உங்களுக்காக எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, உங்கள் சாதியோட வேலை வந்து எவ்வளோ பெருமையாக வேலை, நீங்கள் அதை பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பெருமைக்குரிய வேலையை செய்ய விட மாட்டோம் அப்படின்னு திமுக சொல்லுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். யாருமே எந்த தொழிலையுமே செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை, ஆனால் ஒருத்த வந்து நீ உன்னுடைய குலத்தொழிலை மட்டுமே செய்யின்னு சொல்கிறான்னா அவங்ககிட்ட உஷாராயிரு மாட்டிக்கிடாதேன்றதை தான் திமுக சொல்லுது. எந்த இடத்துலையுமே வந்து ஆசாரிகள் ஆசாரி வேலையை பார்க்கக்கூடாதுன்னு திமுக சண்டை போட்டுருக்கிறதா, பொற்கொள்ளர்கள் இருக்கிறாங்க, இரும்பு கொள்ளர்கள் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் வந்து திமுக என்னைக்காவது நீ அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு போய் கையில் இருக்கக்கூடிய உளியையும் சுத்தியிலையும் பிடித்து பிடுங்கி நிப்பாட்டி வச்சிருக்கிறதா, கிடையாது. அப்போது உண்மையிலேயே வானதி சீனிவாசன் சொல்லுகின்ற தகவலே முதல்ல தப்பானது. ஆனால் ஏன் அதை செய்கிறார் அப்படின்னா, இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க, விஸ்வகர்மா சொந்தங்கள், தூத்துக்குடி விஸ்வகர்மா சொந்தங்கள், காரைக்குடி விஸ்வகர்மா பந்தங்கள், இப்படி பேர் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு 100 பேரை சேர்த்து ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. இந்த குரூப்பில் இருக்கிறவங்க பூரா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதில் தனித்தனியாக ஃபேமிலி குரூப்ஸ் இருக்கும். இப்போ இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செய்தியை வானதி சீனிவாசன் வந்து சொன்ன செய்தியை விஸ்வகர்மா சாதிக்கு எதிராக திமுக அரசு இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை உருவாக்கி பரப்புவாங்க. அது ஃபேமிலி குரூப்புக்கு போகும், அந்த சாதி வட்டாரங்கள் முழுக்க பரப்பி விடப்படும். இதுதான் இவங்களுடைய வேலை. இது இந்த ஒரு சாதிக்குன்னு இல்லை, தேவேந்திர குல வேளாளராக இருக்கட்டும், பறையர்களாக இருக்கட்டும், நாடார்களாக இருக்கட்டும், கொங்கு வேளாளராக இருக்கட்டும், நாயுடுசா இருக்கட்டும், எல்லா சாதியைச் சேர்ந்தவர்கள் மத்தியிலையும் யாரோ ஒரு அமைச்சர் உள்ளே போய் உட்கார்ந்து, அதாவது ஒன்றிய அமைச்சர் அல்லது வந்து மாவட்ட மாநில பாஜக நிர்வாகிகள் நேரில் போய் இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு கூட்டம் தான் இந்த விஸ்வகர்மா திட்டம் பற்றி போய் ஆக்ரோஷம் ஆற்றினது. அவங்க சொல்ல வர்ற கருத்தை வந்து முதல்ல வந்து எவ்வளவு புனிதமான விஷயமா அவங்க அதை சொல்கிறாங்கன்னா, குளத்துள்ள செய்கிறது நம்மளோட பெருமை, நீங்கள்லாம் பெருமையாக கருதி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வகர்மாவை பார்த்து சொல்கிறார். இப்போ இவங்க பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்க நகையை வைத்து, தங்கத்தை வைத்து நகை செய்யக்கூடிய ஆசாரி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க, அவங்கள தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அதே மாதிரி இந்த தொழில என்னென்ன தொழில்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதான். இது குலத்தொழில், தொழில் செய்வதற்கு விஸ்வகர்மா ஜாதியினருக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்குது, அவங்க அதை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை குலத்தொழில் அப்படின்னு சொல்லி திமுக அந்த திட்டத்தை அமல்படுத்த விடாமல் நிறுத்தி வைப்பது சரியா? கர்நாடகாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் மறுப்பது ஏன்? இல்லை, ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டிலேயுமே கூட பல்வேறு தொழில் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு உதவி செய்கிறது. இப்போ ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, கைவினை கலைஞர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக வாரியம் இருக்கும். அந்த வாரியத்தின் மூலமாக அவர்கள் எல்லோருக்குமான நலத்திட்டங்களை அவ்வப்போது அரசு செய்து கொண்டே இருக்கும். இப்போ சாலை ஓரத்தில் வியாபாரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கான உதவியை செய்வாங்க. கைவினை பொருட்கள் செய்கிறவங்க இருப்பாங்க, நெசவு கையிலேயே பின்னலாடை செய்பவர்கள் இருக்கிறாங்க, கைக்குத்தல் அரிசி செய்யக்கூடிய தொழில் இருக்கிறது, இந்த தொழிலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் தொழிலை யாருனாலும் செய்யலாம். நாளைக்கு நீங்கள் ஆட்டோ ஓட்டலாம், நான் ஆட்டோ ஓட்டலாம், நான் நாளைக்கு கைவினைப் பொருள் செய்யலாம், நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு நெசவு தொழில் செய்யலாம், யாருனாலும் எந்த தொழில்னாலும் செய்யலாம். அந்த தொழிலுக்கு உரிய நலவாரியத்தில் போய் நம்ம சேர்ந்து அந்த நலத்திட்டங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது அப்படி அல்ல. அப்படி உண்மையிலேயே கலைஞர்களை நீங்கள் ஆதரிக்கக்கூடிய நோக்கம் இருக்குது அப்படின்னா, எந்த கலையை செய்பவராக இருந்தாலும் அந்த கலையை மட்டும் லிஸ்ட் பண்ணிவிட்டு இவங்கள்லாம் வாங்க நிதியுதவி பெற்றுக்குங்கன்னு சொல்ல வேண்டியதானே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 18 ஃபேமிலி பேஸ்டு பிஸ்னஸ், an artisan or craft person working with the hands and tools and engaged in one of the 18 family based traditional trades அப்படினு குறிப்பிட்டிருக்காங்க. குடும்பம் சார்ந்த பாரம்பரிய வர்த்தகங்கள் அப்படினு குறிப்பிட்டிருக்காங்க. குடும்பம் சார்ந்த பாரம்பரிய தொழில் வர்த்தகம் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுறது எதை குறிப்பிடுகிறீங்க? இப்போ பொற்கொள்ளருக்கு வந்து தான் செய்கிற தொழில் வந்து பெருமையாக இருக்கலாம். நான் செஞ்சு கொடுக்குற தாலி தான் வந்து மீனாட்சம்மன் கழுத்தில் தொங்குது, நான் செஞ்சு கொடுக்குற தாலி தான் இந்த ஊர் சாமி கழுத்தில் தொங்குது, நான் செஞ்சு கொடுக்குற நகையைத்தான் இந்த பெரிய மனுஷர் போட்டிருக்கிறாரு அப்படின்னு பெருமையாக நினைக்கலாம். ஆனால் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி வந்து நான் தைச்சு கொடுத்த செருப்பை இவர் போட்டிருக்கிறாருன்றத பெருமையாக கருத முடியுமா? இந்த விஸ்வகர்மா ஸ்கீமில் அவங்களாம் இருக்காங்க. ஆமாம், அவங்க என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கார்பெண்டர், பிளாக் ஸ்மித்து, லாக் ஸ்மித்து, பூட்டு செய்கிறவங்க, தங்க நகை செய்கிறவங்க, பானை செய்கிறவங்க, சிற்பியம் வடிக்கிறவங்க, தோல் பொருட்களை வைத்து இது செய்கிறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, ஃபுட்வியர் ஆர்டிசன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ கோயிலுக்குள்ளே வந்து கருவறையில் ஒருத்தர் நின்று வந்து கையில் ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பார். இப்போ அவரை வந்து கைவினை கலைஞர்னு சொல்லுவீங்களா? கையில் வினையாற்றி கலை செய்வார் என்பதால் அவர் கைவினை கலைஞரா? கிடையாதுல்ல, அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல. இப்போ ஃபுட்வியர் ஆர்டிசன், செருப்பு தைக்கும் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கூடை செய்கிறவங்க, கயிறு திரிக்கிறவங்க, பொம்மை செய்கிறவங்க,
பூ கட்டுறவங்க, துணி துவைக்கிறவங்க, டெய்லர், அப்புறம் வந்து வலை பின்னுபவர்கள், மீன் வலை பின்னுபவர்கள், இது எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நேரடியாக ஒவ்வொரு சாதியோடு தொடர்புடைய தொழில்கள். அப்படித்தான் இந்த சனாதன சமூக கட்டமைப்பு உருவாக்கி வைத்திருக்கிறது. இன்ன சாதியை சேர்ந்தவர்கள் இன்ன தொழில் செய்வாங்க. ஏன்னா அக்ரகாரத்திலிருந்து யாரும் செருப்பு தைக்கும் தொழில் செய்து நான் பார்த்ததில்லை. அக்ரகாரத்திலிருந்து யாரும் மலமல்லும் தொழில் செய்ய வந்து நான் பார்த்ததில்லை. இதுவரை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே யாருமே அப்படியான ஒரு காட்சியை பார்க்கவே முடியாது. இடையில கூட யாரோ ஒரு சிலர் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து அன்றாடங்காய்ச்சிகளாக இருக்கிறார்கள். யாரு பார்ப்பனர்கள் எல்லாம் அன்றாடங்காய்ச்சிகளாக இருக்கிறார்கள். அன்றாடங்காய்ச்சியாக எந்த கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து மூட்டை தூக்கிட்டு இருக்கிறாங்க, அன்றாடங்காய்ச்சியாக எந்த சாக்கடையில் இறங்கி துப்புரவு தொழில ஈடுபட்டு இருக்கிறாங்க, அன்னாடங்காய்ச்சியாக எந்த தெருவில் இறங்கி குப்பை கொட்ட வந்துருக்கிறாங்க, வரல இல்ல. அப்ப இது எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒரு சாதி இருக்கிறது. அந்த சாதி ரீதியான தொழிலாக அது இருக்க வேண்டும். ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னைக்கு ஒரு இருளர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் போய் சாதி சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா எலி பிடிச்சு காட்டுன்னு சொல்கிறாங்க, பாம்பு பிடிச்சு காட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாடோடி சமூகத்தை சேர்ந்தவர்கள்னா கயிறு மேலே நடந்து காட்டுன்னு சொல்கிறாங்க. இப்படியான இழிவுபடுத்தும் வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போது இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தாசில்தார்ட்டையும் தலையார்ட்டையும் போய் நிற்கணும். செருப்பு தைக்கும் தொழிலாளி, ஐயா நான் தாங்க குடும்பத்தோட செருப்பு தைக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கேன், இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு போய் நின்னா அவருடைய நிலைமை என்ன? ஓ, அப்போ சர்டிஃபிகேட் வாங்கி தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண. வேற எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணுவீங்க குடும்ப தொழில் பண்ணுறாங்க அப்படின்றத? யார் மூலமாக வெரிஃபை பண்ணுவீங்க? உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வேற எந்த சோர்ஸும் கிடையாது. விஏஓட்ட தான் போய் நிற்கணும். என்ன ஓபி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்துக்கும் விஏஓட்ட தான் போய் நிற்கணும். அப்போ இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் நீங்கள் வந்து விஏஓட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்க தான் தேவை இருக்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற திட்டங்களில் கடன் வாங்கியவர்கள் இதற்கு பொருந்த மாட்டாங்க, கடனை கட்டி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வாங்க. சரி, அப்படி என்னத்தை தான் அள்ளி கொடுக்க போகிறாங்க இவங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இவ்வளவு ஆர்வத்தோடு கூப்பிடுறாங்க, இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. பயிற்சி அப்படின்ற பேரில் சில நாட்கள் கூப்பிட்டு வச்சு ஒரு நாளைக்கு 500 ரூபா ஸ்டைபண்ட் கொடுப்பாங்க, 15,000 ரூபா நிதி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கடன் கொடுப்பார்கள். இவ்வளவுதான் இவங்க செய்யக்கூடியது. கடன் வாங்கி கொடுக்கறதான் இவங்க வேலையா சொல்றாங்க. இதை செய்வதற்கு எதற்காக அவர் ஃபேமிலி பேஸ்டு பிசினஸ் பண்ணணும்? செருப்பு தைப்பவருக்கு யாரா இருந்தாலும் கொடுக்க வேண்டியதானே? அல்லது தங்க ஆசாரியா இருக்கிற யாரா இருந்தாலும் கொடுக்க வேண்டியதானே? கொடுக்கல. அப்போ உங்களுக்கு வேறு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் அதை குடும்ப ரீதியா செய்யணும்னு சொல்றீங்க அப்படின்னா, நாளைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேறு தொழிலுக்கு போய்விடக்கூடாது. செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் செருப்பு தைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் டாக்டர் ஆகக்கூடாது, இன்ஜினியர் ஆகக்கூடாது, வேறு படிப்புக்கு போகக்கூடாது அப்படின்ற அந்த நோக்கத்தோடு தான் குடும்ப தொழில்கள் அப்படின்னு சொல்லி சாதிய தொழில்களை பட்டியலிட்டு இருக்கிறார்கள். இதைத்தான் வானதிசாவில் வெளியே போத்தவர்கள் இதே தொழில இதே தொழில செய், கவர்மெண்ட் காசு கொடுக்குது, நான் உனக்கு காசு தர்றேன் அப்படின்னு. சமீபத்தில் யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துக்கும் வந்து கரண்டி, அடுப்பு, பாத்திரங்கள், அப்புறம் வந்து பஞ்சர் ஓட்டும் கருவி, இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. கரண்டி பாத்திரம்லாம் எதுக்கு? சத்துணவு கூடத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரா? கிடையாது. மாணவர்களுக்கு பக்கோடா போடுறது எப்படின்னு கற்றுக் கொடுக்க போறாராம். ஏன்னா ஊருக்குள்ள வடை சுடும் தொழிலில் வந்து ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்களா? பஞ்சர் ஓட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போறாராம். ஸ்கூலில் வச்சு சொல்லி கொடுக்குறாங்களாம். அதனால பஞ்சர் ஓட்டுறதுக்கு பழைய டியூபு, டயரு, அதுக்கான கட்டை, பஞ்சர் லிக்யூடு, இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் வச்சு பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். கேட்டால் இப்போலாம் இந்த தொழில் செய்யறதுக்கு ஆளே இல்லை. இதெல்லாம் தொழிலாக நடக்க வேண்டிய காரியமா? முதல்ல இன்னைக்கு பஞ்சரே ஆகாத டயரை உருவாக்கி கொண்டிருக்கிறது தொழில்நுட்பம். அதை எப்படி மக்களுக்கு இலவசமாக அல்லது வந்து மலிவான விலையில கொண்டு போய் சேர்க்கறதுன்னு யோசிப்பானா? பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சர் ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பானா? பஞ்சர் ஓட்டும் வேலைக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை குல ரீதியாக, சாதி ரீதியாக செய்கின்ற வேலை தான் இந்த விஸ்வகர்மா திட்டம். இதை தமிழ்நாடு அரசு தீவிரமாக எதிர்ப்பதற்கான முக்கியமான காரணம், இந்த சாதியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இன்னைக்கு அரசு தலைமை பொறுப்புகளில் இருக்கிறார்கள். ஒன்றும் இல்லை, இதே திட்டம் வந்து இப்போ அப்படியே அமல்படுத்துகிறோன்னு வச்சுப்போமே, எல்லாரும் என்ன செய்வாங்க? இந்த திட்டம்னு ஒன்று அமல்படுத்தினா அந்த திட்டத்துக்கு விளம்பரம்னு ஒன்று செய்யணும் இல்லையா? விளம்பரத்தினுடைய நோக்கம் என்ன? ஆளை கூட்டிகிட்டு வரணும். அப்போ அதுக்கு யாரை நியமிப்பீங்க? யாரோ ஒரு அதிகாரியை நியமிப்பீங்க. அந்த அதிகாரி என்ன பண்ணுவார்? இந்த தொழில் செய்கிறவங்கள்ட்டலாம் போய், ஐயா ஐயா உங்கள் பிள்ளைக்கு வந்து கவர்மெண்ட்டு 15,000 ரூபா காசு கொடுக்குது, கடன் உதவி கொடுக்குது, அதனால செருப்பு தைக்கிற உங்களுடைய தொழிலையே உங்கள் பிள்ளைக்கும் கற்றுக் கொடுங்க, நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரேன் போய் நிப்பாரா மாட்டாரா? இப்போ இது ஒரு அரசாங்க அதிகாரி செய்ய வேண்டிய வேலையா? இந்த வேலையை செய்து ஒரு அரசு ஆள் பிடித்து அவரை வேறு படிப்புக்கு போக விடாமல் தடுத்தால் அதற்கு பேர் குலக்கல்வியா இல்லையா? அதற்கு பேர் குலதர்மம். இப்போ வானதி என்ன செய்யறாங்க இந்த சமூகங்களுக்கு இடையே? இப்போ இந்த வானதி சீனிவாசன் வந்து இப்போ இவ்வளவு பெருமை பேசுறாரு இல்லையா? அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு உங்களுடைய பெருமைக்குரிய தொழில் இங்கே செய்ய, ஜாதிக்காக நான் தான் போய் பேசுறேன்றாங்க, பேசுறாங்கல்ல. இப்போ அவங்க சாதிக்குரிய தொழிலை தான் செய்யறாங்களா? அப்படி செய்துதான் இப்போது இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் ஈட்டி வைத்திருக்கிறார்களா? அவருடைய கணவர் ஜெயிலாகின்ற ஒரு நிறுவனத்தில் 20,000 பங்குகளை வைத்திருக்கிறார் வானதி சீனிவாசன். அந்த
ஒரு சுருக்கமான அந்த 5 நிமிட பேச்சில் இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு வக்கீல் தொழிலில் விட்டுட்டு வந்திருக்கேன். எதுக்காக விட்டுட்டு வந்திருக்கேன்னா, மக்கள் சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கேன். சட்டமன்றத்தில் நம்ம ஜாதிக்காக பேச நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கேன். எனக்கு எம்எல்ஏ பதவி முக்கியம் இல்லை. என் குழந்தைங்க வந்து சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட எனக்கு கவலை இல்லை. நான் மக்கள் பணிக்காகவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவங்க கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா அவருக்கு கோடி கோடியாக சொத்து இருக்குது. சென்னையில் இருக்கிறதுலையே ரொம்ப பணக்கார ஏரியா அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும், ராஜா அண்ணாமலைபுரம். அந்த ஏரியாலையும் இந்த போட் கிளப் மாதிரியான ஏரியாக்கள்லையும் அந்த இருக்கக்கூடிய வீடுகளை பார்த்தாலே தலை சுற்றும் அளவிற்கு அந்த வீடுகள் வந்து அவ்வளவு ஆடம்பரமாக இருக்கும். அங்கே வீடு வச்சுருக்கிறாரு வானதி சீனிவாசன். அவருக்கு என்ன கவலை, வீட்டில் வந்து புள்ள சாப்பிட்டுச்சா இல்லையான்னு இவரையும் கவனிக்க போகிறாரு. வீட்டில் ஓடி ஓடி வேலை செய்ய பணியாளர்களை வைத்திருக்கிறார். அப்படி பணியாளர்கள் வேண்டும்ன்றதுக்காக தான் இவங்களை குலத்தொழில் செய்ய சொல்கிறாரு. அதே மாதிரியான ஆட்களை தானே இவர் வீட்டில் வேலைக்கு வச்சுருக்கிறாரு. இப்போ இவங்க சம்பாதித்த இந்த சொத்துக்களுடைய இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்னது போல் லட்சக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருந்தேன் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகி ஒருத்தர் இப்போ கட்சியில் இருக்கிறாரான்னு தெரியல, பாலாஜி. அவர் ஆர்எஸ்எஸ் காரர், நேரடியான ஆர்எஸ்எஸ் காரர். ஆமாம், ஆர்எஸ்எஸ் வந்து சாகும் வரைக்கும் அவங்க ஆர்எஸ்எஸ் தான், மாறவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. பாலசுப்ரமணியன் ஆதித்தன் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பாஜக நிர்வாகியாக இருக்கிறாரு. அந்த தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளராகவும் இருக்கிறாரு. அவர் வந்து வானதி சீனிவாசனை கூட்டத்துக்கு அழைத்து வந்த போது என்ன நடந்தது, 10 ஆண்டுகளுக்கு எந்த காலகட்டம் இது வந்து 2000 தொடக்கங்கள்ல, 2000-2005-2006 அந்த சமயங்கள்ல. அப்போ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை நான் தூத்துக்குடி கூட்டது ஞாபகம் இருக்கு, கூட்டத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு வழி செலவுக்கு சில 100 ரூபாய்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்போது மயிலாப்பூரில் கடை வைத்திருக்கக்கூடிய நம்முடைய கட்சி நிர்வாகியிடம் வீட்டு உபயோக பொருட்களை அவர் கடையில் போய் வாங்கிட்டு 700 ரூபா ஃபேனை 5 தவணையில் கட்டுறேன்னு வாங்கிட்டு 2 தவணைக்கு மேலே நீங்கள் கட்டலையாமே அப்படின்னு சொல்லி அதை பதிவு போட்டிருக்கிறார். ஏன் அதை போடுறாரு அப்படின்னா, உங்களை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் போடலை, அப்படி இருந்த நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய பொருளாதார நிலை என்ன அப்படின்றத வெளியில் சொல்லுவதற்காக நான் அதை பதிவு போடுறேன் அப்படின்னு பாலசுப்ரமணிய ஆதித்தன் பதிவு போட்டிருக்கிறாரு. 700 ரூபா ஃபேனை 5 தவணையில் வாங்குற அளவுக்கு தான் 2000களில் உங்களுடைய பொருளாதாரம் இருந்தது அப்படின்னா, லட்ச லட்சமாக சம்பாதித்தது எப்படி சம்பாதிச்சிங்க? வக்கீல் நான் ரொம்ப பிரபலமான வழக்கறிஞராக இருந்தேன்றாரு. எனக்கு தெரிந்து வானதி சீனிவாசன் அப்படி எந்த பிரபல வழக்கிலையும் ஆஜராக, இப்போ வைகோ இருக்கிறாரு பிரபலமான வக்கீல், ஸ்டெர்லைட் வழக்காக இருக்கட்டும், அல்லது அங்கேயே இருக்கக்கூடிய பல உரத்தொழிற்சாலைகள் தொடர்பான வழக்காக இருக்கட்டும், ஈழத்தமிழர்கள் போராட்டமாக இருக்கட்டும், விடுதலை புலிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த முற்போக்கு வழக்காக இருந்தாலும் அந்த கேஸில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல வைகோ ஆஜராகாத இடமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பா சிதம்பரம், அவர் வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சராகவெல்லாம் இருந்து பணியாற்றியவர், அதிகமான பட்ஜெட்டை தாக்கல் செய்து நிதியமைச்சர்னு பெயர் பெற்றவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இன்றைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பல முக்கியமான வழக்குகளில் ஆஜராகிறாரு. கபில் சிபல் ஜல்லிக்கட்டிலிருந்து இன்றைக்கி வந்து பல்வேறு வழக்குகளில் ஆஜராகிட்டு இருக்கிறாரு. இப்படி நீங்கள் எந்த முக்கிய வழக்கில் ஆஜராகி பிரபலமான வழக்கறிஞராக இருந்தீங்க அப்படின்றது தெரியல. அப்படி பிரபலமான வழக்கறிஞராக இருந்திருந்தால் வழி செலவுக்கு போய் காசு வாங்கிட்டு நீங்கள் கூட்டத்தில் பேசிட்டு வந்திருக்க வேண்டிய அவசியமோ, அல்லது கட்சி நிர்வாகிட்ட 700 ரூபாய்க்கு தவணை வாங்கிட்டு 5 மீதி 4 தவணையை கட்ட முடியாமல் போகிறதோ நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நான் சொல்லலை, பாலசுப்ரமணியம் ஆதித்தன் சொல்கிறாரு. ராஜா அண்ணாமலைபுரத்தில் மட்டும்தான் வானதிக்கு வீடு இருக்கு? இல்லை இல்லை, கோயம்புத்தூரில் வீடு இருக்கிறது, பல வீடுகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய கதைகள் தான் வந்து பாலசுப்ரமணியன் ஆதித்தன் போன்றவர்கள் ஒரு தொடர்கதையாகவே அவர் எழுதியிருக்கிறார். ராஜேஷ்குமார் நாவல்லாம் படிச்சிருப்போம் நம்ம சின்ன வயசுல, அது எப்படி அத்தியாயம் அத்தியாயமா போகும் நான் லீனியரா, அந்த மாதிரி தான் வானதி சீனிவாசனுடைய கதையும் நான் லீனியராக அத்தியாயம் அத்தியாயமாக படர்ந்து கொண்டே போகிறது. ஜைலாக் சிஸ்டம்ஸ்னு ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி வந்து ஒரு மென்பொருள் சேவை வழங்கக்கூடிய கம்பெனியாக தொடங்கப்படுகிறது. அது வேலையை காட்டுறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னா, 1995 உருவாக்கப்பட்ட நிறுவனம். அந்த நிறுவனம் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, வெளியில் வந்து பொது பங்காக மாறி வருகிறது. பிரைவேட் லிமிட்டடாக இருக்கிறது, பப்ளிக் லிமிட்டடாக வருது. பப்ளிக் லிமிட்டட் கம்பெனி ஓனர்ஸ், அந்த கம்பெனியினுடைய ஓனர்களை பற்றி வானதி சீனிவாசனே சொல்லியிருக்கிறார். அதை அடுத்து சொல்கிறேன், ஓனர் யாருன்றதை மட்டும் கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா அதை இப்போயே ரிவீல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபிக்ஷனில் வந்து கியூரியாசிட்டியோ அல்லது கிளைமேக்ஸும் மிஸ் ஆகிடக்கூடாது. வானதி சீனிவாசன் ஜைலாக் சிஸ்டத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இந்த ஜைலாக் சிஸ்டம் வந்து பப்ளிக் லிமிட்டட் கம்பெனியாக வருது. வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, பங்குகளை வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த லிஸ்ட் பண்ண பங்குகளில் இவங்க கணக்கு வழக்குகளை சரியாக தாக்கல் பண்ணலைன்னு செபியே இவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறது. யார் மேலேயும் நடவடிக்கையே எடுக்காத செபி நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா, இவங்க இன்னும் எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்பாங்க அப்படின்றது ஆச்சரியமாக இருக்கிறது.
சரி, இவ்வளவு மோசடி செய்கிற கம்பெனி, பொதுவாக ஒரு கம்பெனி மோசடி செய்யுதுன்னா எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வரும்னா, யாரோ ஒரு மோசமான லீகல் அட்வைசரை வச்சிருக்கிறாங்க, அதனால தான் இதெல்லாம் தப்பு நடக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். யார் அந்த லீகல் அட்வைசர் அப்படின்னு எடுத்து பார்த்தா, போதைப்பொருள் தடுப்பு பிரிவினுடைய வழக்கறிஞராக இதற்கு முன்பு மத்திய அரசில் பணியாற்றிய, மத்திய அரசு வழக்கறிஞராக செயல்பட்ட சீனிவாசன், வேறு யாரும் அல்ல வானதியினுடைய பின்னோட்டாக இருக்கக்கூடிய அந்த சீனிவாசன் தான் இந்த சீனிவாசன். அப்ப சீனிவாசன் தான் இந்த கம்பெனியினுடைய லீகல் அட்வைசரா இருக்கிறார். அந்த கம்பெனி திவாலாகிற நிலைமைக்கு போறதாக எல்லாம் செய்தி வரும் பொழுதும் இதே சீனிவாசன் தான் அந்த கம்பெனியினுடைய லீகல் அட்வைசராக தொடர்கிறார். சரி, லீகல் அட்வைசரா இருக்கிறதுனால என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, வெறுமனே லீகல் அட்வைசர் மட்டும் இல்ல, 20,000 பங்குகளே அந்த கம்பெனியில வச்சிருக்கிறார். 20,000 பங்குகளை 95 ஆண்டை ஒட்டி இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போது அதனுடைய மதிப்பு 1,00,000 ரூபாய். அப்போ அதனுடைய இன்றைய மதிப்பு எவ்வளோ இருக்குன்றத கணக்கிட்டு பார்த்துக்கங்க. இப்போ வரைக்கும், அதாவது இந்த தகவல் குறித்து வானதி சீனிவாசன் கேட்கப்பட்ட போது வரைக்கும் அவங்க சொன்னது என்னன்னா, 20,000 பங்கு என் புருஷன் பேரில் இன்னும் இருக்கு அப்படின்றத உறுதியாக தெரிவித்திருக்கிறார். அப்போ அந்த கம்பெனியில வெறுமனே லீகல் அட்வைசர் மட்டும் இல்லை, நீங்க பங்குதாரர், அதாவது அந்த கம்பெனியினுடைய நிறுவனத்தினுடைய பங்குதாரராக நீங்க பணியாற்றி இருக்கீங்க. சரி, இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே மட்டும் இல்லை, இதே சைலாக் சிஸ்டம் வந்து ஐரோப்பாவில் இருக்குது. அந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சைலாக் சிஸ்டமில் வந்து ஒருத்தர் இயக்குனராக பணியாற்றுகிறார். அவருடைய இயக்குனராக அவர் பணியாற்றிய அந்த காலகட்டம், இங்கே வந்து லீகல் அட்வைசராக இவர் பணியாற்றிய காலகட்டம், இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு வீடு ஒன்று ஒரு கைமாற்றம் ஏற்படுகிறது. அந்த வீடு என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது வானதி சீனிவாசனுடைய வீடு எப்படி வானதி சீனிவாசன் வீடாக மாறியது அப்படின்னா, அந்த ஐரோப்பாவில் இயக்குனராக இருக்கக்கூடிய நபர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கும் இந்த சீனிவாசனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. இந்த சீனிவாசன் என்ன செய்கிறார் அப்படின்னா, பந்தல் கோவிந்தன் அப்படின்ற ஒருத்தரை போதைப்பொருள் தடுப்பு வழக்கிலிருந்து நிரபராதியாக மாற்றுகிறார். அப்படி நிரபராதியாக மாற்றும் பொழுது அதே காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நபரிடமிருந்து ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த ஐரோப்பா கம்பெனியினுடைய டைரக்டராக இருந்தார் இல்லையா, அவர் பேருக்கு மாற்றப்படுகிறது. அவர் பேருக்கு மாற்றிய அந்த வீடு வெகு சில ஆண்டுகளில் வானதி சீனிவாசன் பேருக்கு மாற்றப்படுகிறது. ஐரோப்பாவில் டைரக்டராக இருந்தது வேற யாரும் அல்ல, வானதி சீனிவாசனுடைய உடன்பிறந்த உடன்பிறப்பாகிய சிவக்குமார் கந்தசாமி அப்படின்ற நபர். அப்போ ஒரு வழக்கை வந்து கணவர் முடித்து கொடுப்பார், அதற்கான சன்மானமாக வீடு வந்து தம்பி பேருக்கு மாற்றப்படும், அந்த தம்பி அந்த வீட்டை அக்கா பேருக்கு மாற்றி கொடுப்பார். இப்படியாக சொத்து குவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய மதிப்பீடு அந்த வீட்டுக்கு 3 கோடி ரூபாய் லீகல் வேல்யூ. புக் வேல்யூவே 3 கோடி அப்படின்னா, மார்க்கெட் வேல்யூ எத்தனை மடங்காக இருக்கும்? குறைந்தபட்சம் 3 மடங்குன்னு வைத்தாலும் 10 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள ஒரு வீடு கைமாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு வீடு வந்து சேர்கிறது. இதுதான் வானதி சீனிவாசனுடைய வளர்ச்சி அப்படின்னு. எத்தனை வீடு இருக்கு? அவர் வந்து காலையில வந்து ராஜா அண்ணாமலைபுரம், மாலையில வந்து ஓஎம்ஆர், ஓய்வுக்காக கோயம்புத்தூர் அப்படின்னு 3 இடங்களில் அவருக்கான வீடு இருக்கிறது அப்படின்றதுதான் ஆச்சரியப்படத்தக்க தகவல். 700 ரூபா தவணை ஃபேன் அந்த மயிலாப்பூர், எனக்கு தெரிந்து அது அந்த நபராக தான், மயிலாப்பூரில் எனக்கு தெரிந்து ஒரு பாஜக நிர்வாகி கடை வைத்திருக்கிறார், ஆனால் அது அந்த நபர் தானான்னு உறுதிப்படுத்தாமல் என்னால் சொல்ல முடியாது. சீனிவாசன் மாதிரியான ஒரு பெருமாள் பெயரை கொண்ட ஒரு நிறுவனம் தான் அங்கும் இருக்கிறது. சரி, அதை விட்டு பாலாஜி பேர், பாலாஜியின் பெயர் கொண்ட, சரி, அந்த ஒரு நிறுவனத்திடம் தான் இவர் வாங்கினாரா அப்படின்றத அவர்கிட்ட போய் தனிப்பட்ட உரையாடலில் கேட்டு பார்த்தா தெரியும். 700 ரூபா தவணை கட்ட முடியாத வானதி சீனிவாசன், வழி செலவுக்கு பணம் இல்லாமல் பாலசுப்ரமணியன் ஆதித்தனிடம் பணம் பெற்று கொண்டு ஊருக்கு திரும்பிய வானதி சீனிவாசன், ராஜாமன் அண்ணாமலைபுரத்தில் ஒரு வீடு, ஓஎம்ஆரில் ஒரு வீடு, கோயம்புத்தூரில் ஒரு வீடு அப்படின்னு 2011 அவங்க தாக்கல் பண்ண சொத்து மதிப்பு 1,16,00,000. 2016 அவங்க தாக்கல் செய்த சொத்து மதிப்பு 6,12,00,000. இப்படியாக அவருடைய சொத்து மதிப்பு வந்து பல மடங்காக உயர்ந்திருக்கிறது. அப்போ குலத்தொழிலை செய்ய சொல்லி விஸ்வகர்மாக்களை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற வானதி சீனிவாசன் என்ன தொழில் செய்து இந்த சொத்தை எல்லாம் சேர்த்தார் அப்படின்றத சொல்லணும் இல்லையா, அதையும் அந்த விஸ்வகர்மாக்கள்கிட்டே சொல்லி இருக்கணும்ல. அவர் அதை சொல்லலையே, நான் வந்து 700 ரூபா தவணை கட்ட முடியாம இருந்தேன், நம்ம கட்சியில சேர்ந்தேன், அசுர வளர்ச்சி அடைந்தேன், என்னுடைய கணவர் பாஜக வக்கீலா இருந்தாரு, 4-5 கேஸ முடிச்சார், பிரபலமான வக்கீல் இவங்க இல்ல, அவர் கணவர் தான் பிரபலமான வக்கீல், எப்படி பந்தல் கோவிந்தனை போதைப்பொருள் தடத்துல இருந்து விடுவித்து கொடுத்ததுனால பிரபலமான வாஜ்பாய் ஆட்சி, வாஜ்பாய் ஆட்சி காலத்துல விடுவித்து கொடுத்ததற்காக பிரபலமான வக்கீல் அவர். அப்படி பிரபலமான வக்கீல் இன்னைக்கும் பிரபலமாகத்தான் இருக்கிறார். எப்படி? வானதியினுடைய கணவர் அப்படின்றதுனால அல்ல, சைலாக் சிஸ்டத்தில் 20,000 பங்குகள், பல பல கேசுகளை முடித்து கொடுப்பது, பல பல வீடுகளை கைமாற்றி கொடுப்பது அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு பூராத்தையும் வெளியிடுறது வந்து பாலசுப்ரமணியன் ஆதித்தன் தான், ஆர்எஸ்எஸ்காரர் தான் பாலசுப்ரமணியம் ஆர்எஸ்எஸ்காரன்றது இருக்கட்டும். இது குறித்து போய் விளக்கம் கேட்குறாங்க வானதி சீனிவாசன்ட்ட, என்னம்மா உங்கள் புருஷன் பேரில் இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, உங்கள் தம்பி பேரில் இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு.
சரி என்ன அப்படின்னு சொல்லி விளக்கத்தை அவங்க சொல்கிறாங்கன்னா, அவங்க தம்பி வந்து வெறுமனே மென்பொருள் பணியாளராக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணாரா அந்த கம்பெனியில். எனக்கு தெரிந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா அவருக்கு டெசிக்னேஷன் என்ன போடுவாங்க அப்படின்னா டெவலப்பர், டெஸ்டிங், அல்லது வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாருன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, இந்த மாதிரி கிரேட் ஒன்று கிரேட் டூ இப்படி தான் பேர் வைப்பாங்க. எந்த ஊரில் வந்து கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளிக்கு டைரக்டர்னு பேர் வச்சு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐடி கார்டில் டைரக்டர்னு அடிச்சு கொடுத்தா இது என்ன லாஜிக் அப்படின்றது. வீடியோ எடிட்டர் அப்படின்னா ஒரு வீடியோ எடிட்டர் தான் போட்டு தருவாங்க, ஃபவுண்டர் கோஃபவுண்டர்னா போட்டு தருவாங்க, டைரக்டர்னு போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்திய நிறுவனத்திலையும் சரி ஐரோப்பிய நிறுவனத்திலையும் சரி ரெண்டுலேயுமே ஒரு டைரக்டராக இருக்கிறார். அப்போது தம்பி டைரக்டராக இருக்கிற ஒரு நிறுவனத்தில், கணவர் லீகல் அட்வைசராக இருக்கிற ஒரு நிறுவனத்தில் 20,000 பங்கு வச்சுருக்கிறாங்க, செபி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க, செபி மோசடிக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லலை, இவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்கும் பொழுது வானதி சீனிவாசன் வெளியில் வந்து சொல்லுவது, அவர் வந்து ஜஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணார், என் கணவர் ஒர்க் பண்ணதுக்கான பலனாகத்தான் 20,000 பங்குகள் கொடுத்தாங்க. யாராவது ஒருத்தர் இல்லை, அது இன்னொரு கூடுதலான செய்தி நான் கேள்விப்பட்டது, யூனியன் பேங்க்கு, ஆந்திரா பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்குன்னு ஒரு 740 கோடியை வந்து வாங்கிட்டு ஐரோப்பாவில் சொத்துக்களை குவிச்சிருக்கு. ஆமாம் ஆமாம், இந்த நிறுவனத்தின் மீதான மிகப்பெரிய புகார் வந்து அதுவும் ஒன்று, வங்கி மோசடியில் ஈடுபட்டது. கடன் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ நம்மளாம் வீட்டு கடன் வாங்குவோம், வீட்டு கடன் எப்படி கொடுப்பாங்கன்னா நம்ம முதல்ல பேஸ்மெண்ட்டு போட்டுறணும், அதை வந்து பார்த்துட்டு ஆ கட்டிட்டியா சரி அடுத்து சவருக்கு இருந்தா ஒரு 1,00,000 வச்சுக்க, ஒரு 50,00,000 வீடு கட்டணும்னா சரி இந்த ஒரு 15 வச்சுக்க அப்படின்னு கொடுப்பாங்க. அடுத்து நம்ம சவத்தை கட்டிட்டு வந்து கூட்டி வந்து காட்டணும், கட்டிட்டியா சரி சீலிங் போட்டுக்க, அடுத்து ஒரு 15,00,000 ரிலீஸ் பண்ணுவாங்க. மொத்தமாக முடிச்சதுக்கப்புறம் தான் முழு கடனையும் நம்மளுக்கு கொடுத்தே முடிப்பாங்க. ஆனால் அந்த நிறுவனங்களுக்கு அப்படி அல்ல. இந்த நிறுவனங்கள் வந்து பல கோடிகளை வந்து அரசியல் கட்சிகளுக்கு வாரி கொடுக்கிறார்கள், அல்லது வந்து வங்கிகளிடம் பெரிய பெரிய கடனை வாங்குகிறார்கள்ன்றதுனால இவங்கலாம் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ், கேள்வி கேட்காமல் கடனை அள்ளி கொடுப்பார்கள். 740 கோடியும் பட்டனாமமா? பட்டனாமம் மட்டும் இல்லை, அது இப்போ வரைக்கும் அது வந்து என்ன ஆச்சு அப்படின்ற தகவலே இல்லை. விஜய் மல்லையா கேஸ் என்னவோ, அதானி கேஸ் என்னவோ, அம்பானி கேஸ் என்னவோ, அதுதான் இவர்களுக்கும் சரி. அப்படி என்ன செல்வாக்கான இந்த நிறுவனம் சைலாக் யாருடையது? முக்கியமான பார்ட். வானதி சீனிவாசன் விளக்கம் கேட்க போனப்ப என்ன சொல்றாங்கன்னா, வானதி சீனிவாசன் என்ன சொல்லணும், என் புருஷனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, என் தம்பிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. ஆனாலும் அவங்க வேற நான் வேறன்ற மாதிரி தான் பேசுறாங்க. சரி, சம்பந்தமே இல்லாமல் அந்த ஓனர் எந்த அரசியல் பின்புலத்தை சேர்ந்தவர், அந்த ஓனர் எந்த கட்சியின் ஆதரவாளர், எனக்கும் அவருக்கும் குடும்ப உறவு இருக்கிறது, இதெல்லாம் ஒருத்தர் ஏன் சொல்லணும்? எங்க அந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் தொடர்புன்னு தான் ஊரே விமர்சிக்குது. அப்போ நீங்கள் தொடர்பு இல்லைன்றதை தானே சொல்லணும். மாறாக அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கம்பெனியினுடைய நிறுவனர்கள் ரெண்டு பேர், இந்த ரெண்டு பேர் வந்து சுதர்சன் ராமானுஜம். ராமானுஜம் ஃபோர்ஸாக இருக்குல்ல, அப்பயே புரிஞ்சுக்கணும் அந்த ஃபோர்ஸான நேம் எப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் காரர்கள், பாஜக ஆதரவாளர்கள், நீண்டகால குடும்ப நண்பர்கள் அவங்க, அதனால் அப்படியே பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சம்மந்தம் இல்லாமல் செய்தி? கேட்கப்பட்ட கேள்வி என்ன, உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, ஆமாம் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிறது தானே இதுக்கு அர்த்தம். ஆனால் வானதி சீனிவாசன் இதை சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இவங்க வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறுறாங்க, கணவர் வந்து பல பலான நபர்களை வந்து கேஸ்லேருந்து விடுவித்து கொடுக்குறார், வீடு கைமாறுகிறது. இப்படியான பின்னணி கொண்ட வானதி சீனிவாசனுக்கு ஆதரவளிக்க, குடும்பத்துக்கே தனி ஒரு நபருக்கு அல்ல, அவருடைய கணவர், அவருடைய தம்பி அப்படின்னா அவ்வளவு பேருக்கும் ஆதரவு கொடுப்பது யார் அப்படின்னா, அவர்கள் ரெண்டு ஆர்எஸ்எஸ் காரர்கள். இப்போ வரைக்கும் அந்த கேஸ் சால்வ் ஆகலை. வானதிட்ட கேட்டால், உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா போய் சிபிஐட்டு கொடுங்க, அவங்க நேர்மையானவர்கள், எல்லாருமேலே நடவடிக்கை எடுப்பாங்க, உன்ட்ட ஆதாரம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அழிச்சிட்டிங்களா அப்படின்ற கேள்வியை யாரும் திருப்பி கேட்கல. அந்த கேள்வியை கேட்டால் அதுக்கான பதிலை வேற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ 2014 நான் கேள்விப்பட்ட வரைக்கும், 2014 பிறகு சைலாக் நிறுவனத்தினுடைய ஐரோப்பிய கிளையில் இயக்குநராக இருந்த சிவகுமார் கந்தசாமி 2014 பிறகு இப்படி ஒரு செபியால் தடை செய்யப்பட்ட நிறுவனத்திற்கு இங்கே இந்தியாவிலேயே இயக்குநராக நியமிக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்கிறார். இந்தியாவிலேயும் இயக்குனர், அவர் ஐரோப்பாவிலேயும் இயக்குனர், செபியால் தடை செய்யப்பட்ட அமைப்பு, இது எல்லாமே எப்படி சாத்தியப்படுது அப்படின்னா, இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பின்புலம், வானதி சீனிவாசன் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஏபிவிபியிலிருந்து வந்தவர். ஏபிவிபி பின்புலம்ன்றது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சங் பரிவார் அமைப்பு தான். அந்த சங் பரிவார் அமைப்பான ஏபிவிபியிலிருந்து வந்தவர் தான் வானதி சீனிவாசன். அந்த பின்னணியிலிருந்து தான் இவங்க இப்போ இந்த பொதுவாகவே ஆர்எஸ்எஸ் காரர்கள்ட்ட சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஆர்எஸ்எஸ் காரர் என்ன வேலை பார்க்குறாரு? இப்போ பல பேர் இருக்கிறாங்க, ஒரு சிலர் பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்துகிறாங்க, ஒரு சிலர் வந்து பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் பின்னணி எங்கேருந்து வந்துச்சு? அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனத்தில் டைரக்டராக இருப்பாங்க, பெரிய பெரிய இடங்களில் வந்து உயர் பொறுப்புகளில் இருப்பாங்க. எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா,
இந்த ஆர்எஸ்எஸ் தனக்கு இருக்கக்கூடிய அதிகார வர்க்க செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு இவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, பேங்கியை மோசடி பண்ணணுமா, இந்த இந்தியன் பேங்க் கொள்ளையடிச்சுக்க, இந்த ஃபெடரல் பேங்க் கொள்ளையடிச்சுக்க, இந்த யூனியன் பேங்க் இதை கொள்ளையடிச்சுக்க அப்படின்னு சொல்லி வங்கிகளை கைகாட்டுவது, பொறுப்பு வேணுமா வச்சுக்க, நீ வந்து பெரிய பெரிய பொதுத்துறை நிறுவனங்களுடைய ஆடிட்டர், நீ பெரிய பெரிய பொதுத்துறை நிறுவனங்களுடைய இயக்குனர் அப்படின்னு நியமிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் வானதி சீனிவாசனுக்கும் கிடைத்திருக்கு. தூய்மையான இயக்கமாச்சு ஆர்எஸ்எஸ் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. எவ்வளவு தூய்மையான நிறுவனம், 700 ரூபா தவணை கட்ட முடியாதவங்கள பல கோடி சொத்துக்கு அதிபதியாக மாற்றும் அளவுக்கு தூய்மையானவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் அப்படின்றதுதான் இதுல இருக்கிறது. எவ்வளவு மோசமான ஒரு வேலை அப்படின்னா, தூய்மை எவ்வளவு தூய்மை அப்படின்னா, செருப்பு தைப்பவன் மகன் செருப்பு தைக்க வேண்டும், அதற்கு நான் காசு தருவேன் அப்படின்னு. இதுக்கு பேர் இப்போ என்ன தெரியுமா, பிச்சை போடுறீங்களா அவங்களுக்கு? நீ உங்க அப்பா தொழிலே செஞ்சு காட்டு, நான் உனக்கு காசு தர்றேன் அப்படின்னா பிச்சை போடுறீங்களா அவனுக்கு? யாரு எந்த தொழிலை செய்யணும் அப்படின்றத அரசியல் தீர்மானிக்காது. ஏன் ஃபேமிலி பேசுடுன்னு வச்சிருக்கீங்க? இதே திட்டம் ஃபேமிலின்ற கிளாஸை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா வேறு ஒன்றாக பார்க்கப்பட்டிருக்குமே, ஏன் ஃபேமிலின்னு வச்சிருக்கீங்க? அப்போ அந்த குரூரமான இன்டென்ஷன் எங்கேருந்து வருது? இது தூய்மையானவர்களுக்கு வரக்கூடிய இன்டென்ஷனா, அல்லது தூய்மையானவர்கள் செய்யக்கூடிய வேலையா? இதுதான் சனாதனம். இப்போ பல பேர் வந்து இன்றைக்கு வந்து சனாதன டிபேட்டு, பவன் கல்யாண் உள்ளிட்டவர்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினை பிடித்து கடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சனாதனம்னா என்னன்னு கேட்குறேன், இப்போ வரைக்கும் யாருமே பதில் சொல்றதே கிடையாது. சனாதனம் பவன் கல்யாண் பேசுறாரு, சனாதனம் என்ன செய்யும்னா எல்லாரையும் சமமாக்கும்ன்றாரு. சரிப்பா, சனாதனம்னா என்ன? இல்லை அது எல்லாரையும் சமமாக்கும். இல்லைப்பா, சனாதனம்னா என்னன்னு கேட்குறேன், அது என்ன செய்யுன்றது வேற, அது என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ வரைக்கும் பதிலே சொல்ல மாட்டேன். ஆக்டர் இவர் விநாயகம் கேட்ட மாதிரி தான், சனாதனம்னா நிலையானதுன்றீங்க. நிலையானது எது? அது சனாதனம். எது நிலையானது? சனாதனம். அப்போ சனாதனம்னா அது நிலையானது. இதை தவிர அதில் பேசுவதற்கு இவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை. ஏன்னா பேசுனா அம்பலப்பட்டுருவாங்க. சனாதனம்னு கேட்டால் என்ன சொல்ல வேண்டியது வரும்? ஒரு சாதி இன்னொரு சாதியும் சமம் இல்லைன்னு சொல்லணும், சூத்திரனும் பஞ்சமனும் வேறானவர்கள் கீழானவர்கள்னு சொல்லணும், நல்ல பேர் வைக்கக்கூடாது, நல்ல உடை உடுத்தக்கூடாது, நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். இதையெல்லாம் யார் சொல்லியிருக்கானா? வானதி சீனிவாசன் சொல்லியிருக்கிறாங்க. எங்கே சொல்லியிருக்கிறாங்க? இப்போ இந்த லீக்கான வீடியோவில் விஸ்வகுருமா சாதிகளை உட்கார வச்சுட்டு, நீங்கள் எல்லாம் சூத்திரங்கடா, இந்த சூத்திரர்களுக்கு தானே தொழில் ஒதுக்கி இருக்கு, அந்த தொழிலை செய்யறதுக்கு தான் நான் தான் காசு தரல, தமிழ்நாடு அரசு அதை எங்களை அமல்படுத்த விட மாட்டேங்குது, போய் அவனை சட்டை பிடிச்சி கேளுறான்னு சூத்திரரை சூத்திரருக்கு எதிராக நிறுத்துகின்ற அயோக்கியத்தனமான வேலையை வானதி சீனிவாசன் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ வானதி சீனிவாசன் இப்படி சாதிய ரீதியாக பேசி ஒரு கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறார் அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. ஆமாம், இது வந்து மீது என்ன நடவடிக்கை? இல்லை, இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை ஏவிவிடும் வேலையை செய்கிறார். பொதுவாக அரசுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை ஏவிவிடும் நபர் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாரு அப்படின்னா, இந்த ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபரை ஒருமைப்பாட்டுக்கு எதிரான செயல்பாட்டு வழக்கில் தான் கைது செய்ய வேண்டும். எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டர் அப்படின்றத நீங்கள் எப்போ விமர்சிக்கலாம்னா, அது தவறு செய்யும் போது விமர்சிக்கலாம். முக ஸ்டாலினுடைய அரசு வந்து என்றைக்காவது ராமர் கோயில் மாதிரி கோயில் கட்டுற வேலையில் ஈடுபட்டதா, அல்லது கோயிலை கட்டி வைத்து அங்கே இருக்கக்கூடிய ஓட்டை ஒடுசலாக ஒழுகி விழும் அளவிற்கு கொள்ளையடித்து வைத்திருக்கிறதா, அல்லது கட்டி முடிக்கப்பட்ட சிலை வந்து 10 நாளில் காற்றுல பறந்து போய் கீழே விழுந்துச்சு, 700 கோடி 800 கோடி கட்டின சிலை, அப்படி ஏதாவது செய்ததா? எந்த விமர்சனமும் இந்த அரசின் மீது நீங்கள் நிர்வாக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, எதையுமே உங்களுடைய கருத்திலிருந்து பார்த்தாலும் வைக்க முடியல. அப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சாதியை கூறுதிட்டு விடுவது. பொதுவாகவே திமுக அரசு அமையும் பொழுதெல்லாம் என்ன சொல்லப்படும் அப்படின்னா, சாதி கலவரங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு. ஏன் நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு முறை திமுக அரசு அமைகின்ற பொழுதும் இங்கு இருக்கக்கூடிய சாதியவாதிகள் இன்னொரு சாதிக்கு எதிராக திருப்பி விடுகின்ற வேலையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் அதை செய்கிறார்கள். மீனாட்சிபுரத்தில் அதுதான் நடந்தது, விழுப்புரத்தில் அதுதான் நடந்தது, மற்ற ஊர்களில் நடந்த பெரும் கலவரங்கள் எல்லாம் அப்படித்தான் நடந்தது. இப்போதும் அப்படியான ஒரு கலவரத்தை தூண்டுகின்ற வேலையைத்தான் வானதி சீனிவாசன் ஈடுபட்டிருக்கிறார். இது வந்து சமூகத்தினுடைய பொது அமைதியை கெடுக்கின்ற வழக்கை அவர் மீது பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் காவல்துறை. இல்லை அப்படின்னா இதே மாதிரி இன்னும் எத்தனை சாதியிடம் போய் இவர் கொம்பு செய்து விட்டுருக்கிறார் அப்படின்றது தெரியல. இப்போ இது அரசியல்வாதி, கைது செய்யக்கூடாது அப்படின்னா, இப்படி அரசியல்வாதிகள்ன்ற பேரில் தானே பவன் கல்யாண் இன்றைக்கி பேசிட்டு தெரிகிறாரு, நாளைக்கு இதே மாதிரி வேற ஒருத்தன் வந்து பேசுவான் தமிழ்நாட்டில். இந்த மாதிரியான வேலைகள் வந்து தமிழ்நாட்டில் நடைபெறாத வகைக்கு இவருக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை இருக்க வேண்டும். ஆனால் அங்கேயும் காப்பாற்றுவதற்கு ஒரு ஆர்எஸ்எஸ் வக்கீல் வந்து நிற்பார். நீங்கள் மாரிதாஸ்லேருந்து பாருங்கள், மாரிதாஸ் ஒரு யூடியூபர். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவர் போர்டை வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறாரு, நம்மளை மாதிரி யூடியூப்ல வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, அவருக்கு இருக்கக்கூடிய பேக்கப் இவரை கைது செய்யணும். பாஜக நிர்வாகிகள் பூரா வந்து நிற்கிறான், சவுக்கு சங்கரை கைது பண்ணுறாங்க, பாஜக காரன் பூரா போய் ரிலீஸ் டேட்டில் வந்து வாசலில் நிற்கிறான். எங்கிருந்து இவங்களுக்கு இந்த பற்றுதல் வருது அப்படின்னா, இதுதான் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய நெட்வொர்க்.
எதுவெல்லாம் சமூகத்தில் சமத்துவத்தை பேசுகிறதோ அதை உடைப்பதற்கான எலமெண்ட்ஸை ஊக்குவிப்பது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை. அப்படியான ஒரு வேலை திட்டம் தான் விசுவகர்மாக்களை தூண்டிவிடும் இந்த வேலை. மக்கள் புரிந்து கொள்வார்கள் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி.